ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எம் குக்கிங். நம்ம இன்றைக்கி டால் மக்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டால் மக்னி பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இல்லாமல் வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி நான்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது என்னோடய ஸ்டைலில் டால் மக்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் உளுந்தை 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இப்போ 8 மணி நேரம் ஆகிடுச்சு. இது 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2-3 தடவை வாஷ் பண்ணும்போது எல்லா தோலும் போகாது, கொஞ்சம் தோல் மட்டும்தான் போகும். தோலில் தான் எல்லா சத்துமே இருக்குது. நம்ம அப்படியே தோலோடு தான் செய்ய போகிறோம். இப்போ 2-3 தடவை வாஷ் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. குக்கருக்கு மாற்றினதுக்கப்புறம் 1 கப் உளுந்துக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 7-8 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 8 விசில் வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிற மாதிரி வெயிட் பண்ணலாம். உளுந்து பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ கையால் எடுத்து அமர்த்தி பார்த்தீங்கன்னா நல்லா நசுங்கணும், இந்த அளவுக்கு வேகணும். இது அப்படி ஓரம் இருக்கட்டும். அடுத்தது அடுப்பில் ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற முடிக்கும், நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சவாசனை போகிறத முடிக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நார்மல் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நீங்கள் அரைச்சிட்டு கூட போடலாம். இப்போ தக்காளி வந்து முழுமையாக வதங்குற முடிக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறத முடிக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா பொருட்கள் அளவுகள் பார்த்தீங்கன்னா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை ஓரளவுக்கு போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு. அடுத்தது இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி மத்து இல்லைனா பொட்டேட்டோ மிஷர் இருந்துச்சுன்னா நல்லா மசிச்சு விட்டு அதை அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கடாயை மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படி வேக விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நான் இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை, உளுந்து வேக வச்ச தண்ணி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கிரேவி பாருங்கள் நல்லா திக்காயிருக்கு. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தி நான்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து இது கூட கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது கூட கடைசியாக நம்ம கொஞ்சமாக மல்லியலை தூவிக்கலாம். மல்லியலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டால் மக்னி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்டில் இருக்குது. வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.